Hello everyone, இனிக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் ரஃப்பா chop பண்ண ஒரு onion இதல ஆட் பண்ணிக்கலாம். onion லைட்டா வதங்கினதும் ஒரு medium size தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கேன், ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்றதுனால கிரேவி நல்லா திக்காவும் ரிச்சான ஃப்ளேவராகவும் இருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு, இப்ப ஆற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம ஸ்பைசஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். பே லீஃப், ஏலக்காய், அப்புறமா பட்டை. நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாலாம் இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். மசாலா நல்லா பச்சை வாசனைலாம் போய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் பன்னீரை கியூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் குக் பண்ணால் போதும். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்னொரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.